தமிழ் சிப்பினைகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது பார்க்க போகிற இடம் பாம்பன் பாலம் பக்கத்தில் உள்ள அழகான ஒரு சிறுவர் பூங்கங்க. வாங்க போய் பார்க்கலாம். இந்த சிறுவர் பூங்கா போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் போகிறத பார்க்க முடியுது. ரொம்பவே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாலத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு புதிய பாலம் தெரியுதுல, அதுதான் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. புதிய பாலம் கூடிய விரைவில் அந்த பாலமும் திறப்பு விழாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தில் எப்போவுமே ஒரு ரொம்ப மெதுவாகவே வருது. ஏன்னா ஆபத்தான பாலம் இல்லையா, பாலத்துக்கிற கடல் இருக்குது. ஸோ மற்ற இடங்களில் வர்ற வேகத்தை குறைச்சிட்டு ரொம்பவே மெதுவாக அந்த ட்ரெயின் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பன் பாலத்தில் பயணம் செய்கிறதுக்குனே இதில் ட்ரெயினில் நிறைய மக்கள் வர்றாங்க. இந்த ட்ரெயின் போய் சேர்ற கடைசி ஸ்டாப் தான் ராமேஸ்வரம். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாலத்திலிருந்து அப்படியே திரும்பி நம்ம இப்போ சிறுவர் பூங்கா போக போகிறோம். பொதுவாகவே பேருந்து பாலத்திலிருந்து இந்த ட்ரெயின் போகிறத பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல நின்று இந்த வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் இந்த பாம்பன் பாலம். ரொம்ப அழகாக ட்ரெயின் போகிறத நம்ம இப்போ பார்த்தோம். நாம் இப்போ இங்கேருந்து கிளம்பி அப்படியே சிறுவர் பூங்கா போக போகிறோம். சிறுவர் பூங்கா ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இந்த சிறுவர் பூங்கா பார்த்திங்கன்னா பாலத்தோட இறக்கத்திலே அமைஞ்சிருக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா பொழுதுபோக நிறையா விளையாட்டு உபகரணங்கள் இங்கே இருக்குது. இந்த சிறுவர் பூங்காவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மீன் போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்களை கவர்றதுக்காக. இந்த சிறுவர் பூங்காவில் ஸ்பெஷல் அப்படின்னு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, பொதுவாக எந்த பூங்கா போகணும் அப்படின்னாலும் ஒரு கார் பார்க்கிங்கோ பைக் பார்க்கிங்கோ தனியாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம காரை டைரெக்டாகவே உள்ளே விட்டுறாங்க. நம்ம எங்கே வேணாலும் போய் நிப்பாட்டிக்கலாம், எங்கே வேணாலும் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். உள்ளேயே நிறையா விதமான தின்பண்டங்கள் விற்கிறாங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பக்கத்திலே கடல் இருக்குது. ரொம்ப பொழுதுபோகக்கூடிய ஒரு அழகான இடமாக அது இருக்குது. கடற்கரை ஓரமாகவே இந்த பூங்கா அமைஞ்சதுனால ரொம்பவே அழகாக நல்ல கடல் காற்று வருது. அது மட்டும் இல்லை, நிறையா சவுக்கு மரங்கள் வளர்த்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறையா அழகாக சேர் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் சாப்பாடு அங்கேயே விற்பனை பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிடிச்சமான சாப்பாடு வீட்டில் செஞ்சும் கொண்டு வந்து இங்கே சாப்பிட்லாம். இங்கே உள்ள கடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக ஒரு அழுக்கு இல்லாமல் சுத்தமாக பராமரித்து வர்றாங்க. அதாவது பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் போட்டு நிரப்பாமல் பொல்யூஷன் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாறைகள் இருக்குது பாருங்கள். அந்த பாறைகளில் நம்ம நின்று புகைப்பட்டு எடுக்கிறாங்க மக்கள்லாம். அது மட்டும் இல்லை, அந்த பாறைகள் வழுக்க மாட்டுது. என்ன தான் நீங்கள் பாறையில் செருப்பு போட்டோ செருப்பு போடாமல் நடந்தீங்கன்னா கூட அந்த பாறை வழுக்காமல் ஒரு டெக்ஸ்டர்டு ஃபீல்டில் இருக்குது. அது ஈஸியாக நம்மளுக்கு கிரிப் தருது நடக்கிறதுக்கு. நீங்கள் இந்த பூங்காவுக்கு உள்ளே இருந்தபடியே நீங்கள் ட்ரெயின் போகிறத கூட பார்த்து ரசிக்கலாம். தூரத்தில் பாருங்கள், ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதில் போக தான் அதில் தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே இது மாதிரி வட்ட வட்டமாக மக்கள் உட்கார்ந்து ஓய்வெடுக்கிற மாதிரி நிறைய அதில் கட்டியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நம்ம சாப்பிட்றதுக்கும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். பள்ளி விடுமுறை நாட்களில் சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்து பொழுதுபோக்குறதுக்கு ரொம்பவே சிறப்பான இடம் இந்த கடற்கரை பூங்கா. இந்த பூங்காவுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கடல் குதிரை ரெண்டு செலவு வச்சுருக்காங்க. பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மக்கள் நடந்து போகிறதுக்கு நடை மேடையை அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மாலை வேளைகளில் நிறைய பேர் இதில் நடந்து போகிறாங்க.
எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சது இங்கே உள்ள கடல் தான் பாருங்கள். இந்த கடல் ரொம்ப சுத்தமாகவே பராமரித்து வர்றாங்க. அது மட்டும் இல்லை, பார்க்க கண்ணாடியாக இருக்குது. இந்த தண்ணீர் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக தெரியுது, பார்க்க ரொம்பவே சுத்தமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பாறையை பாருங்களேன், பாறையில் ஒரு டெக்ஸ்டர்டு ஃபீல் இருக்குது. இது என்ன தான் நம்ம நடந்தாலும் செருப்பு கல்லையோ இல்லை செருப்பு எல்லாமே நடந்து போகிற விட வழுக்க மாட்டேங்குது, ரொம்பவே கிரிப் கிடைக்குது நடக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மிருக்கம் சறுக்கு இது மாதிரி நிறைய உபகரணங்கள் உள்ள வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்க நல்லாவே பொழுதுபோகும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ரெண்டு பேர் வந்தால் 20 ரூபா, ப்ளஸ் காரோ பைக்கோ கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு 10 ரூபா வாங்குறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், அதிக செலவும் இல்லை. இங்கே நான் போயிருந்தப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த கடல் தான். இந்த கடல் ரொம்பவே சுத்தமாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே உள்ள பாறைகளுமே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே உள்ள அந்த கேன்டீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே உணவு கிடைக்கிறதாகட்டும் அங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஆகட்டும் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ள அந்த சறுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. டீ காஃபி ரொம்ப குவாலிட்டியாக கிடைச்சிது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் அப்படின்றப்போ ரொம்ப ஒரு கடினமாக தெரியாது. அதை விட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காரை பாதுகாப்பாக உள்ளவே கொண்டு போக அனுமதிக்கிறாங்க. இது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தமிழ் ட்ரிப் சேனலில் இன்னும் அழகான இடங்களில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறைகள் எதுவும் இருப்பின் எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம ஃபாலோ பண்ணலாம். நன்றி. Thank you.